ஓகே, மூணு பெஸ்ட் ட்ரிம்மர்னு சொல்லி கடைசியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து முக்கால்வாசி கமெண்ட் பியர்டே இல்லை, எதுக்கு ப்ரோ ட்ரிம்மர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. இந்த வீடியோவில் உங்களோட பியர்டை எப்படி க்ரோ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணேன். பியர்டு இல்லாதவங்கள ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி சுத்தமாக பியர்டே இல்லாதவங்க. நீங்கள் பியர்டு இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக ஆன்சைட்டி ஆகிறதுக்கு ஹேர் ஸ்டைலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களோட ஃபேஸ் ஷேப்க்கு தகுந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில். தயவு செஞ்சு அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுவீங்க நான் சொல்லவா? முடி ஃபுல்லாக கொட்டுது, முடியெல்லாம் மேலே ஏறிக்கிட்டு போகுது, எங்கே நல்ல ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு தெரியுது, ரீசெண்டாக நான் ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வீடியோவை என்னோட யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட யூடியூப் லிங்க் என்னோட இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் கேட்டகரியில் யார் வருவா அப்படின்னா, பியர்டு க்ரோத் இருக்கும் பட் அங்கங்கே பேட்சி பேட்சியாக ஒரு ஃபுல் க்ரோத் பியர்டாக இல்லாமல் இருக்கும். நான் இந்த செகண்ட் கேட்டகரியில் தான் வருவேன். ஸோ நீங்கள் இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா மினாக்சில் ப்ளஸ் தெர்மாரோல் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 10 times உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஈஸியாக அந்த பேட்சி பேட்சியாக இருக்கிற இடத்துல க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்த மாதிரி டெர்மாரோல் செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி மினாக்சில் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலனா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். மேக் ஷோர் டு சப்ஸ்கிரைப், இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ.